வெல்கம் பேக் டு சூரியதேவ் கியூஎஸ்டி ரீவாஸ். நடந்தது என்ன? ஊர்ல பொதுவா சொல்லுவாங்க, சொத்து சேர்க்கறது பெரிய விஷயம் இல்லை, அதை கட்டி காக்கிறதும் பாதுகாக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய குடும்பங்கள், பெரிய நிறுவனங்கள்லாம் கூட அடுத்த தலைமுறைக்குள்ள போறப்போ சில நேரங்களில் அவங்களுடைய பணம் காணாமலே போயிடும். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இவங்க கட்டி காக்க வேண்டியதும் பாதுகாக்க வேண்டியதும் கஷ்டப்பட்டு சேர்த்த இந்த சொத்தை மட்டும் இல்லை, ஒற்றுமையையும். 40 வருடங்கள் கழித்து இன்று இந்த கிராமத்தில் 400 குடும்பத்தினர் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் சொந்தமாக காணி நிலமாவது இருக்கிறது. தன்மானமும் சந்தோஷமும் நிறைந்த வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் இவர்களது முன்னோர்களின் தொலைநோக்கு பார்வையும் சரியான திட்டமிடலும் நேர்மையும் ஒழுக்கமும் தான் காரணம். ஊர் நிலத்தில் கிடைக்கும் வருமானத்தை வங்கியில் போட்டு வைத்து பாதுகாப்பது, அதிக வருமானத்தை இன்னும் அதிக வட்டி தரும் திட்டங்களில் முதலீடு செய்வது, இளைஞர் நலசங்கம் மூலமாக பணம் வசூல் செய்து சேமித்து கிராமத்தினரே கடன் பெற்றுக் கொள்வது என்று தெளிவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ஊரில் இளைஞர் நலச்சங்கம் சொல்லி ஊர் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருக்கோம். அந்த சங்கத்தில் வந்து மாதம் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஒரு 50 ரூபாய் வசூல் பண்ணுறோம். ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் வசூல் பண்ணுறோம். வசூல் பண்ணுறோம். இந்த வசூல் பண்ணக்கூடிய பணத்தை வந்து அவங்க யாராவது ஒரு குடும்பத்தில் கல்யாணம் ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன் வருது பணம் அவங்களுக்கு தேவைப்படும். அதில் வந்து எல்லாரும் ஒட்டுமொத்தமாக பேசி அவங்களுக்கு அதை கொடுப்போம். குறைஞ்ச வட்டி பேங்க் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்போம். அவங்க அதை என்ன பண்ணுறாங்கன்னா அறுவடை டயத்தில் திரும்பி அதை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அப்படிதான் ஒவ்வொரு ஆளுக்கும் விட்டு கொடுத்து எல்லாரும் சரி சொந்தம் நடத்திட்டு வரேன். கிராமத்தில் இருக்கும் மளிகை கடை, டீ கடை எல்லாமே கிராமத்து மக்களுக்கே சொந்தமானது. இங்கு இருக்கும் வீட்டு மனைகள் கூட ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் சமமாகத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. டீ கடையிலையும் இந்த மாதிரி விளையாடுறையும் இந்த மாதிரி தான் விற்கணும் அப்படின்னு சொன்னால் கூடுதல் அவங்க இஷ்டத்துக்கு கூட்ட முடியாது. கூட்டினாலும் எங்கள் பொதுமக்களோட அனுமதி இல்லாமல் கூட்ட முடியாது. இப்போ எந்த பொருளை இப்போ சில ஆட்கள் இப்போ கையில் பைசா இருக்காது, ஒரு நெல் ஒரு 2 கிலோ 3 கிலோ நெல்லை கொடுத்து தான் சில பொருள் வாங்கணும் அப்படின்னாலும் எங்கள் நாங்கள் ஒரு கூட்டத்தை சமுதாயத்தை கூட்டி ஒரு என்ன இவ்வளவு போட்டு எடுக்கணும் நெல்ல இவ்வளவு நகைட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதே மாதிரி தான் நடத்தணும். அதனால் அவங்க இஷ்டத்துக்கு கடைக்காரங்க இஷ்டத்துக்கு எந்த பொருளையும் விலை கூட்டவும் முடியாது, கடைக்காரங்க இஷ்டத்துக்கு மளிகை பொருளும் விற்க முடியாது. அடுத்தால இந்த ஊர் மக்கள் இருக்கக்கூடிய சராசரி அத்தனை பேர் 100 குடும்பம் இருக்குது அப்படின்னா அந்த 100 குடும்பத்துக்கு தங்கக்கூடிய பிளாட்டு ஒரே அளவு தான். இப்போ 30 மீட்டர் நிலத்தில் அகலத்தில் 11 மீட்டர்னா அதே அந்த கணக்குப்படியே தான் அந்த காலத்துலேருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அந்த இடம் வந்து 40 வருடங்களுக்கு முன்பு போடப்பட்ட சட்டத்தின்படி இன்று கிராமத்தில் எங்குமே கட்சி கொடிகளோ சினிமா போஸ்டர்களோ பார்க்க முடியவில்லை. ஒரு கட்சி கொடி இல்லை, ஒரு வால் போஸ்டர் கூட இல்லை, சினிமா போஸ்டர் கூட இல்லாமல் இருக்கு இந்த கிராமத்தில். கிராமத்தில் வந்து எல்லாரும் பாட்டாளி இருக்கிறது சொந்தவங்க தான். இந்த அரசியல் அது சம்மந்தப்பட்டது எதுவுமே கிடையாது. எந்த கட்சிக்காரன் வந்தாலும் சரி ஆதரவு கொடுப்பாங்க, அவங்களோட விருப்பப்பட்டதை அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. சில ஓட்டு போட்டு வர்றதும் சரி, அதோட சரி, அதோட சம்மந்தப்பட்ட யார் ஜெயிச்சாங்களோ நான் எங்களோட கோரிக்கை கேட்போம். அவங்க இப்போ அதை நிறைய தந்திருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. வீட்டு கரை வெட்டி போட மாட்டேங்குது, அவங்க கட்சி கரை வெட்டி கிடையாது, அதெல்லாம் காட்டிக்க மாட்டேன். நல்ல விஷயம், சாதாரணமாக இருக்கும். சாதாரணமாக இருக்கும். ஓட்டு கேட்குறது, உங்கள் வீட்டில் கட்சி கூடி பிறக்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்கள் மக்கள் அனைவரும் எல்லாம் ஊரில் இருந்தானா எல்லோரும் சரிசமமாக தான் இருக்கும். எங்களோட கிராமத்தோட பாலிசி. இந்த கிராமத்தில் சாராய கடைகளோ குடிக்கு அடிமையானவர்களோ என்று யாருமே இல்லை. இன்று குறைவில்லாத கோவில் குடை, கடன் இல்லாத வாழ்க்கை, ஒவ்வொருவர் முகத்திலும் மகிழ்ச்சியும் தன்னிறைவும். கார்ல் மார்க்ஸ் லெனின் சொல்லிட்டு எத்தனையோ பேர் அறிஞர்கள் யோசிச்ச பொது உடம்பு தத்துவத்தை இந்த கிராமத்தில் இருந்த முன்னோர்கள் ரொம்ப ஈஸியா எளிமையா அதை இங்க செயல்படுத்தி இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அதெல்லாம் விட இன்னைக்கு இந்த கிராமத்து மக்கள் இந்த விஷயத்தை இந்த பொது உடம்பு தத்துவத்தை செயல்படுத்திட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய மகத்தான ஒரு விஷயம்.
பேராசை இல்லாம சரியா திட்டமிட்டு ஒற்றுமையா ஒன்றுபட்டு உழைச்சா வெற்றி என்பது எந்த நாட்டுக்கும் எந்த சமூகத்துக்கும் எந்த கிராமத்துக்கும் சாத்தியம் அப்படிங்கிற ஒரு வெற்றி சூத்திரத்தை தான் இந்த கிராமம் நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குது. சுவாரஸ்யங்கள், ஆச்சரியங்கள், அமானுஷ்யங்கள், விழிப்புணர்வு சிந்தனைகள், இப்படி பல பூக்கள் கொண்ட ஒரு அழகான பூங்கத்தோடு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.